அன்பின் ஆதரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காலை வாழ்த்துக்கள் நாம் தேவனை அறிதல்ல தேவனுடைய சர்வபல்லமையை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம் தேவனுடைய சர்வ வல்லமையை குறித்து பார்க்கும்பொழுது படைப்பில் தேவனுடைய சர்வ வல்லமையை குறித்து நாம் பார்க்குறோம் தேவன் படைப்பின் மீது பூரண அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் எதிர்காதாரணமாக அதியாமம் முதலாம் அதிகாரம் முதலாம் என்ன சொல்கிறோம் ஆதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னா அவர் வெறும் எதுவுமே இல்லை அவர் தனது வார்த்தை வெறும் வார்த்தையில் சொல்லப்படுது அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டு இந்த முழு உலகத்தையும் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் படைச்சிருக்கிறார் எவ்வளோ வல்லமை உள்ள ஒரு தேவன் என்று பார்க்கிறோம் இந்த தேவன் குமாரனாக இந்த உலகத்தில் வந்தார் அவர் குமாரனாக இந்த உலகத்தில் வந்த வந்தபொழுதும் கூட அவர் தன்னை தேவனாக சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷம் ஒன்னாம் அதிகாரம் முதலாம் சனத்தில் பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லுகிறார் அவ்வளோ வல்லமை உள்ள தேவன் என்ன செஞ்சார்னா குமாரனாக பிதாமினால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார் எவ்வளோ அற்புதமான தேவன் அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தான் தேவன் தான் சர்வ வல்லமே உள்ளவர் என்பதை நிரூபிக்கிறார் அதுக்கு பார்க்கும் பொழுது மத்திய சோசியேஷன் பதினாலாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழு வசனங்களில் பார்க்கும் பொழுது அவர் தண்ணீரின் மீது நடந்தார் அவர் படைப்பின் மீது அதிகாரம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் கடவுள் என்பதும் படைப்பின் மீது அதிகாரம் உள்ளவர் என்பதையும் வெளிப்படுத்தும்படியாக அவர் தண்ணீரின் மேல் நடந்தார் அதாவது அந்த படைப்புக்கு மேலே தான் அதிகாரம் உள்ளவர் என்பதை முழு உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கடவுள் என்பதை நான் தான் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக யோவான் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி ஆண்டவர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அந்த ஜனங்களுக்கு ஸ்ரீஸ்வரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் மார்க்கு சுமிசேஷம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தோரு வசனங்களில் பார்க்கும் பொழுது படகுல போயிட்டு இருக்கும் பொழுது பெரும் காற்றும் புயலும் அடிக்கும் பொழுது ஐயரே மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எழுந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்கிறாங்க காற்றையும் கடலும் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அவர் சொல் பேச்சை கேட்குது ஏன்னா அவர்தான் காற்றையும் கடலையும் படைத்த தேவன் உன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்கள் அச்சங்களையும் ஒரே நிமிஷத்தில் ஒரே வார்த்தையில் அதட்டி அதை நிப்பாட்டுகின்ற வல்லமையுள்ள தேவன் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் தன்னை தேவகுமாரனாக வெளிப்படுத்தினார் நம்ம பாவம் செஞ்சு கெட்டுப்போனோம் கடவுள் அறியாமல் போனோம் கடவுள் யார் கடவுளுடைய வல்லமை என்ன இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு புரியலை நம்ம வேதத்தை சரியாக வாசித்து புரிஞ்சு கொள்ளலை கடவுள் குமாரனாக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களிலிருந்து மீட் மீட்பதற்காக அந்த வல்லமை உள்ள தேவன் சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் அந்த வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவரை அறிதல் நித்திய ஜீவன் என்று சொல்கிறது சர்வ உள்ள தேவனை அறிய கத்தர் கிருபையும் இறக்கமும் பாராட்டுவாராக ஆமை